பத்தாம் வகுப்பு இயற்கணிதத்தில் இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் தன்மை நேச்சர் ஆஃப் ரூட்ஸு. இப்போ நம்ம வந்து இருபடி சமன்பாட்டினுடைய தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தோம். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ. இதில் இந்த மூலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரூட்டுக்குள்ளே பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி மட்டும் எடுத்துக்கிறோம். அதுதான் வந்து மூலங்களுடைய தன்மை காட்டிங்கிறோம். அதுக்கு டெல்டான்னு சிம்பிள் பிரதிகிடுறோம். பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த டெல்டா டெல்டாங்கிறத பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி. இந்த டெல்டா வந்து கிரேட்டர் தேன் ஜீரோ, ஜீரோவோட பெருசாக இருந்துச்சுன்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லைன்னு சொல்லலாம். ஒருவேளை டெல்டா வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம் ரெண்டு ஆன்சரும் வந்து மெய் உண்மையான தீர்வாக இருக்கும், அது சமமாகவும் இருக்கும். இப்போ ஒருவேளை டெல்டா லெஸ் தேன் ஜீரோ அதாவது இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறது மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா மூலமே மெய் மூலமே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது கற்பனை இமேஜினரின்னு சொல்லுவோம். அது ப்ளஸ் ப்ளஸ் டூவில் படிப்போம், ஐன்னு படிப்போம். இப்போ நம்ம வந்து மூலங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்கிறோம். டெல்டா கிரேட்டர் தன் ஜீரோனா மெய் மற்றும் சமம் இல்லை, டெல்டா ஈக்குவல் டு ஜீரோனா மூலங்கள் மெய் மற்றும் சமம், டெல்டா லெஸ் தேன் ஜீரோனா மெய் மூலம் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ நம்ம பயிற்சி 3.13 பார்ப்போம். பின்வரும் இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் தன்மை கூறுகன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சமன்பாட்டுக்கு நம்ம மூலங்கள் எப்படி இருக்குதோ ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 15x² ப்ளஸ் 11x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ஜீரோ இது கொஸ்டின். இப்போது இதில் ஏ வந்து 15, பி 11, சி வந்து 2. இப்போ நம்ம டெல்டா கண்டுபிடிப்போம். டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி. இப்போ பி ஸ்கொயர்னா 11² மைனஸ் 4 × 15 × 2 11 60 × 60 = 60. அப்போ டெல்டானோட ஆன்சர் வந்து 1. அப்போ டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோ, ஜீரோவோட பெருசு, அதாவது 1 வந்து ஜீரோவோட பெருசு. அப்போது மெய் மற்றும் சமம் இல்லைன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு தீர்வு. ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஜீரோ, இல்லை ஏங்கிறது 1, இங்கே 1 இருக்கிறத அர்த்தம். பி வந்து மைனஸ் 1, சி வந்து மைனஸ் 1. இப்போ டெல்டா கண்டுபிடிச்சோன்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி. பி ஸ்கொயர்ங்கிறது மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 4 × a 1 சி மைனஸ் 1. மைனஸ் 1 மைனஸ் 1 இருக்குன்னா ப்ளஸ் 1, இந்த மைனஸ் இந்த மைனஸ் சேர்ந்தால் ப்ளஸ்ஸு. 4 × 1 = 4. ஸோ அப்போ 5 கிடைக்குது. டெல்டா வந்து இங்கேயும் என்ன ஆகுதுன்னா கிரேட்டர் தேன் ஜீரோ. டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படின்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை. மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். ஏனோட மதிப்பு √2, பீனோட மதிப்பு -3, சீனோட மதிப்பு 3√2. இப்போ டெல்டா கண்டுபிடிக்கலாம். டெல்டா பி ஸ்கொயர்டா, பி ஸ்கொயர்னா -3² மைனஸ் 4 × a √2, சிங்கிறது 3√2. இப்போ 3 × 3 இருக்குன்னா 9, மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ 9 மைனஸ் 4 × 3 = 12, √2 × √2 வெறும் 2, √2 × √2 2. அப்போ 4 × 3 = 12, 12 × 2 = 24. அப்போ இங்கே என்ன கிடைக்குதுன்னா -15 கிடைக்குது. ஏன்னா பெரிய எண் 24, இங்கே மைனஸ் இருக்குது. 9 × 24 போச்சுன்னா -15. இப்போ டெல்டா வந்து லெஸ் தேன் ஜீரோ, ஜீரோவோட குறைவாக இருக்குது. அப்போ மூலங்கள் வந்து மெய்யல்ல. இப்போ தீர்வு வந்து மெய் மூலம் இல்லை. நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம். 9y² மைனஸ் 6√2y ப்ளஸ் 2, இங்கே ஏங்கிறது 9, பிங்கிறது -6√2, சிங்கிறது 2. இப்போ டெல்டா மதிப்பு பி ஸ்கொயர்னா -6√2² மைனஸ் 4 × a மதிப்பு 9, சீனோட மதிப்பு 2. இப்போ 6 பெருக்குனா 36 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 6, √2 √2 2000 பெருக்குனா × 2 மைனஸ் 4 × 9 36, 36² 72. அதே மாதிரி இங்கேயும் 36² 72, 72 - 72 ஜீரோ. அப்போ டெல்டானோட மதிப்பு வந்து ஜீரோ. இப்போ தீர்வு என்னென்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம். டெல்டா மதிப்பு ஜீரோ ஆச்சுன்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம். இப்போ அஞ்சாவது கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பார்த்தோம்னா 9a² b² மைனஸ் 24abcd இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 16c²d² இந்த இடத்துல x² வரும். இப்போ ஏங்கிறது பார்த்தோம்னா 9a² b², பிங்கிறது -24abcd, சிங்கிறது 16c²d². இப்போ நம்ம டெல்டா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா b² -24abcd² மைனஸ் 4ac, 4 × a 9a²b² × 16c²d². இப்போ 24 576 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். a²b²c²d². இப்போ இதே மாதிரி 4 × 9 = 36, 36 = 16, அதே மாதிரி 576 a²b²c²d². அப்போது ஜீரோ ஆகுது. டெல்டா ஜீரோ, டெல்டா ஜீரோ ஆனதுனால மூலங்கள் மெய் மற்றும் சமம்.
ஃபர்ஸ்ட் கணக்கு முடிஞ்சு செகண்ட் கணக்கு பார்க்கலாம். செகண்ட் கணக்கு என்ன, கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளின் மூலங்கள் மெய் மற்றும் சமம், அதாவது மூலங்கள் மெய் மற்றும் சமம் அப்படின்னா டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ, டெல்டா ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கேனோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் ரெண்டு கணக்கு இருக்குது. இப்போ ஃபஸ்ட் கணக்கு பார்ப்போம். அஞ்சு கே மைனஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ கே எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே ஏங்கிறது அஞ்சு கே மைனஸ் ஆறு, பிங்கிறது டூ கே, சிங்கிறது ஒன்று. இப்போ டெல்டா ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த மூலங்கள் மெய் மற்றும் சமம்னா டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நம்ம அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பி ஸ்கொயர்னால் டூ கே ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு ஏ வந்து ஃபைவ் கே மைனஸ் ஆறு, சி வந்து ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ டூ கே ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் கே ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு அஞ்சு கே மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ. எல்லாத்தையும் நாலால் வகுத்துடலாம். நாலால் வகுத்து அப்படின்னா கே ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு கே மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ மிச்சம் இருக்கிறத பார்த்தோம்னா கே ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு கே ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ. அதை காரணிப்படுத்தணும். பிரித்தோம்னா ஆறு மைனஸ், இது மைனஸ், ஏன்னா மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, மூணு ரெண்டு ஆறு, ஸோ ரெண்டுக்கு மைனஸ் போட்டால் மைனஸ் அஞ்சு வருது கூட்டினா. ஸோ அப்போ இது என்ன எழுதணும், கே மைனஸ் மூணு இன்ட்டு கே மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ கே சீக்குவல் டு மூணு அல்லது கே சீக்குவல் டு ரெண்டு, இதுதான் வந்து கேனோட மதிப்பு. இப்போ இதில் ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். இப்போ கே எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஆறு கே ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பதினாறு ஈக்குவல் டு ஜீரோ. இதில் ஏங்கிறது கே, பிங்கிறது ஆறு கே ப்ளஸ் ரெண்டு, சிங்கிறது பதினாறு. இப்போ மூலங்கள் மெய் மற்றும் சமம் சொல்லிக்கிறாங்க. அப்போ டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ, பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு ஜீரோவா. அப்போ ஆறு கே ப்ளஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு ஏங்கிறது கே, சிங்கிறது பதினாறு ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஆர் ஆர் முப்பத்தி ஆறு கே ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபினா ரெண்டு இன்ட்டு ஆறு கே, பி வந்து ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் நாலு பதினாறு அறுபத்தி நாலு கே ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ முப்பத்தி ஆறு கே ஸ்கொயர் ரெண்டாறு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு கே, இங்கே என்ன இருக்குன்னா ரெண்டு ஸ்கொயர்னால் நாலு மைனஸ் அறுபத்தி நாலு கே ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ முப்பத்தி ஆறு கே ஸ்கொயர் இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி நாலு மைனஸ் அறுபத்தி நாலு கே. இப்போ மைனஸ் நாற்பது கே ப்ளஸ் நாலு ஈக்குவல் டு ஜீரோ. எல்லாத்தையும் நாலால் வகுத்துட்டோம்னா ஒம்பது கே ஸ்கொயர் மைனஸ் பத்து கே ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதை காரணிப்படுத்தணும். ஒம்பது இன்ட்டு ஒன்று ஒம்பது தான். ஸோ ஃபஸ்ட்டு மைனஸு, அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ், ரெண்டுமே மைனஸ் வருது. இப்போ ஒம்பது இன்ட்டு ஒன்று ரெண்டையும் கூட்டினா மைனஸ் பத்து வருது. அப்போ எப்படி எழுதலான்னா ஒம்பது கே மைனஸ் ஒம்பது, ஒம்பது கே ஸ்கொயர் ஒம்பது கே மைனஸ் ஒம்பது இன்ட்டு ஒம்பது கே மைனஸ் ஒன்று பை ஒம்பது ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதலாம். இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஒரு ஒம்பது வெளியே எடுத்துடலாம். அப்போ கே மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒம்பது கே மைனஸ் ஒன்று பை ஒம்பது ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ஒம்பது ஒம்பது கேன்சல் பண்ணிடலாம். கே மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கலாம் அல்லது ஒம்பது கே மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கலாம். இப்போ கே ஈக்குவல் டு ஒன்று அல்லது ஒம்பது கே ஈக்குவல் டு ஒன்று. அப்போ கே ஈக்குவல் டு ஒன்று பை ஒம்பது. இப்போ தீர்வுன்னு பார்த்தோம்னா கே வந்து ஒன்றா இருக்கலாம் இல்லாட்டி ஒன்று பை ஒம்பதாக இருக்கலாம். இதுதான் வந்து தீர்வு.